இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம பாரம்பரிய கலைகள், என்ன கலைகள்லாம் இருக்குது, நம்ம மூதாதையர்கள் நமக்கு என்னென்ன கலைகள்லாம் விட்டு சென்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ பார்க்க இருக்கோம். அதில் வந்து ஆயக்கலை 64, ஆயக்கலை 64 பற்றியுடைய முகப்புரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த முகப்புரை வந்து இப்போ என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இதோட விரிவாக்கத்தை அடுத்தடுத்தக்கில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது போக என்னென்னா, இது வந்து நம்மளுடைய பாரத கண்டத்துடைய மிகப்பெரிய சொத்து. இது நம்ம மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து. இது வந்து நம்ம வம்சாவளி கலை, இதுதான் இந்திய வம்சாவளி கலைன்னு சொல்லுவாங்க. இந்த கலையை வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கும், இது வந்து அழிஞ்சிட்டு வர ஒரு காரணத்தினால திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கும் புதுப்பிக்கிறதுக்காகவும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த கலையை வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் சொந்தமான கலை, ஒவ்வொரு இந்தியனுக்கும் சொந்தமான கலை. இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சு அதை படித்து அதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்குள்ள தான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். Thank you.
ஆகியோரின் புகழை பாடி தமிழுக்கு அழிப்பழ கூற்றி நின்று அறிவழியம்மை நந்தன் காழை கதிரவன் போல் கை சிவக்கப்படை வழங்கும் காமர்கள் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு போரை கொண்டிருவன் போர் என்று வந்துவிட்டால் மாழை சூடுகின்ற வேலை என்று பாராமல் தோளை தத்துகின்ற பெண்கிளியை புறப்பிடுத்து வான் நோக்கி நுகர்கின்ற வீரமரவர்களின் தாய் வீடு பாழை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் என்று இதை வகுத்து வாழ்கின்ற தமிழரை சோழை பூவினம் போல் தமிழ் கவிதை மலர வைத்தால் தாயகத்து கற்பனை திரளாத காதல் சொன்னால் களம் சென்றார் வீரர் சொன்னார் களத்தில் சாதல் இன்னை வரட்டும் என்று சென்றுவிட்ட தலைமகனும் சந்தன கட்டை போல மணக்கட்டும் இலக்கியத்தில் எனக்கு பாதம் முதல் உச்சி அறை குளிக்கின்ற பெண் எண்ணி பெருமை கொண்டார் தன் கோவிலிகள் புல் மீது அழுந்தியதால் பனித்தொழிகள் அழிந்துவிடும் போராடியில் வெண்மணி போல் பகைவர்களின் சிரம் வீழும் அமர்களத்தில் இதை நினைத்து நடக்கிறாள் அவ்வையம்மை நாம் வணக்கம் தமிழம்மை அறிவம்மை அழகம்மை கால் ஊன்றி பணியேற்றி வருகின்ற தாயின் முன் கோலோன்றி பிறந்தொரு தாய் வந்து விட்டார் அடிக்கும்பை மலர் முடிதாங்கி துவண்டு விட்ட காலிரண்டும் வாழை தந்தாய் குளிர்ந்து வரும் நேரத்தில் நீ ஏன் வந்த விற்புருவம் என்றும் ஆனந்த் அழைத்திட்ட காலர் போல் பெண்ணொருவன் முதுகில் பெற்ற இளநங்காய் விழி இரண்டு மேலென்றார் என்று வழி இரண்டு போனதென்று கோல் கொண்டாய் என்று தமிழ்நாட்டு முத்தன் நாம் தீர்ந்ததென்று பழுத்தளர்ச்சி பிற நாட்டு வாணிபத்தை செய்தவழி எங்கெழுந்தார் ஏன் பதைத்து என்ன வாட்டம் என கூறி குறுக்கு செய்தால் அப்பையம்மை வேலை போட முடியாது இளமைக்கென்று தெரிந்த பின்னும் கேள்வி பேசும் என் போக்கு புரியவில்லை என மறைத்து அந்த தாய் பேசலானார் புண்பட்ட எண்ணகத்தில் புலமை தாயை உந்த